ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிரார்த்தனைகளில் எங்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான உள்ளே வேதாமத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு மனிதனை குறித்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். யாத்ராம் புஸ்தகம் 17:8-13 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே அந்த மனிதனுடைய பேர் ஊர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழ் மக்கள் மத்தியிலே அநேகர் வாழ்க்கையிலே நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டால் உடனே சொல்வார்கள், ஊருக்கு போகிறோம் என்று சொல்வார்கள். அது கிராமத்தை அது குறிக்கிறது. ஆனால் இங்கே ஒரு மனிதனுக்கு பேரே ஊர் தான். இந்த ஊரை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இவனுடைய வாழ்க்கையிலே அநேக குறிப்புகள் அநேக பாரம்பரியங்களிலும் வருகிறது. ஆனால் வேதாமத்திலே 1 Nahum 2:19 வாசித்தால் இவன் ஊர் என்பவன் காலேபினுடைய மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதே சமயத்திலே ஜோசபஸ் என்று சொல்கிற யூத வரலாற்று ஆசிரியர் எழுதும் பொழுது அவருடைய கருத்து என்ன, இந்த ஊர் என்பவன் ஒருவேளை அங்கே மீரியாவினுடைய கணவனாய் இருக்கக்கூடும் என்று எழுதுகிறார். ஆனால் வேதாமத்திலே அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் காணப்படவில்லை. அருமையானுள்ளே இந்த ஊரை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அங்கே யாத்ரா 17:8 நீங்கள் 13 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலே அமலேக்கியர்கள் யுத்தத்துக்கு வருகிறார்கள். இந்த அமலேக்கியர்கள் எப்போதும் இஸ்ரவேல் மக்களோடு போராடுகிற ஒரு நிரந்தர எதிரியாக வேதாமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த யுத்தத்திலே மோசே யோசுவாவை யுத்தம் செய்யும்படி அனுப்புகிறார். ஆனால் அங்கே மோசே ஒரு மலைக்கு ஏறுகிறான். அங்கே போய் அவன் ஜெபிக்க தொடங்குகிறான். தன் கோலை நீட்டி அவன் ஜெபிக்க தொடங்குகிறான். அங்கே அவனோடு சேர்ந்து அங்கே ஊர் என்பவனும் ஆரோன் என்பவனும் போய்விடுகிறார். யோசுவா முக்கியமான ஒரு மனிதர், ஆரோன் ஆசாரியன். இங்கே மோசே ஒரு அருமையான ஒரு தீர்க்கன், ஒரு தலைவன் என்று சொல்லலாம். ஆனால் ஊர் என்பவன் அவனை குறித்து நமக்கு விசேஷமாக பல காரியங்கள் காணப்படவில்லை. அப்பொழுது தன்னுடைய கைகளை உயர்த்தி ஜெபித்த போது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். ஆனால் கைகள் தளர்ந்த போது அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். இதை கண்டபோது அங்கே ஊரும் ஆரோனும் என்ன செய்தார்கள், ஒரு கல்லை கொண்டு வந்தார்கள். அந்த கல்லின் மேலே அவனை உட்கார வைத்து ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் அந்த கைகளை நிரந்தரமாக தாங்குகிறார்கள். அது கொஞ்ச நேரம் தாங்கவில்லை. யாத்ரா 17:12 அங்கே 12 சொல்கிறது, சூரியன் அஸ்தமிக்கு வரைக்கும் அப்படி செய்தார்கள். அவரு நிரந்தரமாக அவருடைய கைகள் நின்ற பொழுது, அதாவது அசையாமல் அங்கே தாழ விடாமல் அப்படி நின்றபோது இஸ்ரவேல் மக்கள் ஜெயம் கொண்டார்கள். இந்த இடத்திலே ஊர் என்பவன் தாங்குகிற ஒரு மனிதனாக காணப்படுகிறார். முதலாவது இந்த ஊர் என்பவனுடைய பணி என்ன, சப்போர்ட்டிங் மினிஸ்ட்ரி என்று சொல்லலாம், அதாவது தாங்கும் பணியாகும். இன்றைய நாட்களிலே இந்த தாங்குகிறது என்பது ஊழியங்களிலே சபைகளிலே அதிகமாக பயன்படுத்தப்படுகிற ஒரு காரியமாகும். ஆண்டவராக இயேசுவின் வாழ்விலே கூட அநேக ஐஸ்வர்யம் நிறைந்த ஸ்திரீகள் தங்கள் ஐஸ்வர்யத்தினாலே இந்த அருமையான இயேசுவின் ஊழியத்தை தாங்கினார்கள். பவுலுடைய ஊழியத்தை இவ்வாறு ஒவ்வொருடைய ஊழியங்களிலும் பலர் தாங்குகிறார்கள். சபையாய் தாங்குகிறார்கள், தனிப்பட்ட அளவிலே தாங்குகிறார்கள். ஆனால் இந்த தாங்குகிற என்ற வார்த்தையானது இன்றைக்கு சபைகளிலே ஊழியங்களிலே அநேகருடைய வாயிலே அதிகமாய் காணப்படுகிறது. அருமையான எங்கள் பகுதியிலே ஒரு வாழை மரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வாழை மரமானது அந்த அந்த கனி நிறைந்து அது குலையாய் காணப்படும் போது அந்த மரம் சாய்கிறது. ஒரு கம்பை வைத்து தாங்க முற்படுகிறார்கள். இதை முட்டுக்கட்டை என்று சொல்வார்கள். அதே சமயத்திலே ஒரு அதே வாழை மரமானது காற்றடித்து விழும்பொழுதும் என்ன செய்வார்கள், ஒரு கம்பை வைத்து அதை நிற்க வைப்பார்கள். இதை முட்டுக்கட்டை அல்லது தாங்குகிற ஒரு சூழ்நிலை என்று சொல்வார்கள். அருமையானுள்ளே அதிகமாக ஊழியங்கள் கனி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் தாங்குகிற மக்களை எழுப்புகிறார். அதே சமயத்திலே ஒரு ஊழியமானது வீழ்ச்சி அடைகிற சூழ்நிலை வரும் பொழுதும் ஆண்டவர் தாங்குகிற மக்களை எழுப்புகிறார். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே
தாங்குகிறவர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டுமே தவிர நாம் உருவாக்க கூடாது. இன்றைக்கு தாங்குகிறவர்களை கண்டுபிடிப்பதற்கே ஒரு ஊழியமாக மாறிவிட்டார். அது எவ்வளவு வருத்தப்படத்தக்க ஒரு நிகழ்ச்சி ஆகும். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த அருமையான பகுதியிலிருந்து யாத்திரா 17 அதிகாரம் 8 வாசிப்பீர்கள் என்றால், ஆண்டவருடைய திருப்பணி என்பது ஒரு தனி மனிதனுடைய பணி அல்ல. நான் ஆண்டவருடைய பணியை செய்கிறேன் என்றால் என்னால் ஒருவனால் மாத்திரம் செய்ய முடியாது. என்னோடு சேர்ந்து பல மக்கள் நேரடியாக மறைமுகமாக இந்த பணியை செய்கிறார்கள். அருமையானுள்ளே இங்கே பாருங்கள், மோசே, ஆரோன், ஊர், அதே யோசுவா, இந்த 4 சேர்ந்த அந்த குழுவின் பணிதான் அந்த அமெரிக்கர் மத்தியிலே அங்கே ஆண்டவராலே ஜெயம் பெறுவதற்கு ஆண்டவர் இவர்களை பயன்படுத்தினார். அருமையானுள்ளே, ஆகவே முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஊரின் பணி அது தாங்கும் பணி. ஊரின் பணி என்பது உண்மையாகவே அது ஒரு கூட்டு பணியிலே அவன் ஈடுபட்ட ஒரு நிலை. இந்த தாங்குகிற அளவுக்கு அவன் வலிமை படைத்தவனாயிருந்தான். அந்த வலிமை படைத்த மனிதன் அதை பார்த்து கொண்டிருக்கவில்லை, அந்த காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தான். அதே சமயத்திலே கொஞ்ச நேரம் தாங்கிவிட்டு விடவில்லை, அந்த யுத்தம் முடியும் பரியந்தம் அதை செய்தான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இதை நம்முடைய வாழ்க்கையிலே கேள்வியாக கேட்டு நமக்குள்ளே பதில் காண அழைக்கப்படுகிறோம். அதே சமயத்திலே வேதத்தில் இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது சொன்னேன், அதாவது தாங்கு பணியை செய்தான். ரெண்டாவதாக அவன் கூட்டு பணியில் ஈடுபட்டான். மூன்றாவதாக அவன் நம்பிக்கைக்குரியவனாக இருந்தான். யாத்திரா புஸ்தகம் 24 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே 14 வாக்கியத்திலே அங்கே இவ்வாறு சொல்கிறது, என்ன சொல்கிற? மோசே சொல்கிறார் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரமட்டும், நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாரொரு காரியம் உண்டானால் அவன் உங்களிடத்தில் போகலாம் என்றார். அதனுடைய பொருள் என்ன? மோசே இல்லாத காலங்களிலே அந்த இஸ்ரவேல் மக்களை அங்கே நடத்துகிற நிர்வகிக்கிற அந்த பொறுப்பிலே ஆரோனும் ஊரும் அங்கே நியமிக்கப்படுகிறார்கள். ஆகவே என்னுடைய கருத்து என்ன? இவன் நம்பிக்கைக்குரியவன். மோசேயினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவானாக காணப்படுகிறான். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், அந்த மோசே இல்லாத காலங்களிலே இஸ்ரவேல் மக்களை நிர்வாகம் பண்ணுகிற கேர் டேக்கிங் மினிஸ்ட்ரி, அதாவது அதை பொறுப்பெடுக்கிற ஒரு பணியை செய்தான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, 3 காரியங்களை சொன்னேன். முதலாவதாக தாங்கும் பணியிலே ஈடுபட்டவன், கூட்டு பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவன், அதே சமயத்திலே மோசேக்கு நம்பிக்கைக்குரியவனாக காணப்பட்டான். ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே இதனுடைய ஆசீர்வாதம் என்ன என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். யாத்திரா புஸ்தகம் 35:31 நீங்கள் 34 வாசிப்பீர்கள் என்றால், ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலேலை பேர் சொல்லி அழைத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த ஊரினுடைய சந்ததியிலிருந்து பெசலேல் என்பவனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து தேவ ஆவியினாலே அவனை நிரப்பி ஆசரிப்பு கூடாரத்தையும் உடன்படிக்கை பெட்டியையும் செய்யக்கூடிய அந்த கிருபையும் வல்லமையும் தந்தார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருக்காக வாழ்ந்தவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறதாக இருக்கிறது. அது யூதனுடைய ரபிக்களுடைய பாரம்பரியத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், மோசே மலைக்கு இருக்கிறார். ஆகவே அங்கே என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஆண்டவருக்கு பதிலாக இன்னொரு பொன்னினால் செய்த ஒரு காளையை அவர்கள் செய்யும் பொழுது என்ன நடந்தது? இந்த பாரம்பரியம் சொல்கிறது, இந்த ஊர் என்பவன் அதை தடுத்தான், அதை செய்யாதபடி போராடினான். அந்த சமயத்தில் இஸ்ரேல் மக்கள் அவனை கொண்டு போட்டார்கள். இதனாலே அங்கே ஆரோன் பயந்து செய்தான் என்று கூட ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. இது திருமறையிலே இல்லாத ஒரு நிலை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருக்காக வாழ்ந்தவருடைய சந்ததி பிற்காலங்களிலே ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் வாழ்வு என் வாழ்வு எப்படி இருக்கிறது? பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய வல்லமை எங்களோடு கூட இருக்கட்டும். ஊரை போல எங்களை பயன்படுத்தும். ஊரின் சந்ததியை போல எங்கள் சந்ததிகள் மாற உதவி செய்யும். நம்பிக்கைக்குரியவர்களாக கூட்டு பணியிலே இணைந்து கொண்டு
ஆண்டவரே தாங்குகிற அந்த திருப்பணியை செய்ய பலந்தார். ஜெபத்தினாலே ஆண்டவரே பல்வேறு காரியங்களினாலே பல்வேறு ஊழியங்களை சபைகளை தாங்குகிற மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.